ஹலோ ஹலோ சொல்றா என்னடா பண்ற தூங்குறேன்டா ஏன்டா கொஞ்சம் கிளம்பி கிரவுண்டுக்கு வேண்டா டேய் என்னடா மார்னிங் அவர் சொல்றேன் காலைல மேட்சா மேட்ச் எல்லாம் இல்லடா ஒரு முக்கியமான விஷயம் வைட்ட ஒன்று சொல்லணும் கொஞ்சம் கிளம்பி வாடா அப்படியா சரி வர வை போறா போறா டேய் அவனை போறான் எல்லா கார்ல ஏறி வெயிட் பண்ண ஆ போ 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 சீமா போ ஸ்கோட் போது பா சீமா போடா போ 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 போடுற மாதிரி எனக்கு போடுற மாதிரி போட்டான் நடை சீமா ரிவ்யூ பண்ண ரிவ்யூ பண்ணுறா வர்றாமா போ போடா போட்டான்டா என்ன சரி ஹலோ வெயிட் பண்ணுறாண்ணா நீங்கள் வாடுங்க கால் பண்ணுறேன் வெயிட் பண்ணி பேசிட்டு வரேன் என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்க ஃபோன் அடிச்சா என்கிட்ட பேசாம அங்கே யார்டா பேசிட்டு இருக்க கேம் ஆடுதாடா சரி என்ன விஷயம் சொல்லு எப்போ பார்த்தாலும் கேம் ஆடா சரி கிளம்பி கிரவுண்டுக்கு வா எதுக்கு இல்லடா ஒரு முக்கியமான விஷயம்டா கொஞ்சம் வாடா சார் வாரம் வெயிட் பண்ணு டேய் அப்படியே வரும்போது ஆகாஷுக்கும் கொஞ்சம் கால் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறா ஆகாஷா டேய் அவன் பிஸியான ஆளுடா அவன் முக்கியமான வேலையெல்லாம் இருப்பான் நம்மளாம் கூட்டானா வருவானா தெரில சரி பார்ப்போம் நான் கூப்பிட்டு பார்க்குறேன் வரானா பார்ப்போம் சரி ஓகே கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடா ஆ சரி 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 இவன் அப்ப கால் பண்றான் சொல்றா என்னடா உண்மை ரொம்ப அழுகுற முக்கியமான இடத்துல முக்கியமான வேலையை முக்கிய முக்கிய பாத்துக்கிறான் என்னடா விஷயம் அப்படி நான் வேலை பண்றேன் ஏ நான் பாத்ரூம்ல இருக்கேன்டா அடச்சை கரு முடிச்சவனே கிளம்பி வா பசங்க கூப்பிடுறாங்க கிரவுண்டுக்கு வா மச்சான் இது இப்போதைக்கு முடியணுமே தெரியலடா அம்மா கண்டினியூ பண்ணிக்கோ கிளம்பி வா ஐயோ வரையிறா என்னடா எங்கடா இருக்க என்ன விஷயம் சொல்லு இல்லடா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா கொஞ்சம் கிளம்பி கிரவுண்டுக்கு வாடா ஏன் ஃபோன்ல சொன்னா எனக்கு காலை விடாதா அப்படி இல்லடா கொஞ்சம் நேர்ல சொன்னா நல்லா இருக்கும்டா கொஞ்சம் வாடா ப்ளீஸ் சரி வெயி வரேன் ஹாய்டா ஹாய்டா என்னடா வர சொன்ன பசங்களாம் வந்துட்டா வந்து உட்கார சொல்கிறேன் சரி ஓகே எப்படியோ உனக்கு ஒத்துக்க போகிறது இல்லை பார்ப்போம் ஃபஸ்ட்டு சொல்லி பார்ப்போம்டா அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் வந்துட்டான் சாமதாக ப்ரோ நீங்கள் வரணுங்க நான் வெளியேறேன் வாங்கடா ஏடா மச்சா வர சொன்னேன் எதுக்கு ப்ரோ வர சொன்னீங்க எதுக்குடா வர சொன்னேன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் நான் சொன்னேன்டா என்னது ஷார்ட் ஃபிலிமா எதுடா ஷார்ட் ஃபிலிமு ஷார்ட் ஃபிலிமா எதுக்கு ப்ரோ இல்லைடா சென்னையில் வந்து ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வைக்கிறாங்கடா அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சான்ஸ் கிடைக்குதுடா ஸோ நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன்டா நீங்கள் வந்து ஆக்ட் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும் நான் நடிக்கணுமா என்னெல்லாம் முடியாது ப்ரோ எனக்கு ரேங்க் மேட்ச்ல நான் கிளம்புறேன் டேய் ஷார்ட் ஃபிலிம்னா என்ன கூப்பிடா என்ன நான் உன்ன மாரி ஒன்றும் வெட்டியா இல்லை இனிமே இதுக்கெல்லாம் எனக்கு கால் பண்ணி இதுக்கப்புறம் கூப்பிடாத சொல்லிட்டேன் மச்சான் முக்கியமாக நடக்குதுடா போயிட்டு அப்புறமா வரேன்டா போகிற வழியே போயிடும் போல நான் என்ன சொல்கிறேன் அவனுக்கு என்ன சொல்லிட்டு போகிறேன் உங்ககிட்ட கதை இருக்காடா இருக்குடா ஆடிஷன் எப்படி நடக்குது இன்னும் டூ மந்த்ஸில் சரி வேறு பசங்களை நான் ரெடி பண்ணுறேன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் ம் சரி ஓகே பார்க்கலாம்டா சரி நான் கிளம்புறேன் டேய் ஏகே கொஞ்சம் சீக்கிரம் வரண்டா கார் கட்டிட்டு எங்கடா சீக்கிரம் வாடா டேய் நான் வந்துட்டா வெயிட் பண்ணுறேன் ஐயோ ஏய் ரெண்டு இனிமேல் வரான்டா சொல்கிறாங்க நான் ஏய் சீக்கிரம் வாடா அதாச்சும் யார்றாமா ஏய் ரிவ்யூ பண்ணுறா ஏய் சீக்கிரம் ஏய் வரண்டா வெயிட் பண்ணுறா ஏய் சீக்கிரம் வாடா மோதி வந்துட்டா வந்துட்டு வெயிட் பண்ணி வரேன் ஐயோ ஏய் ஸ்கோட் ஹவுஸில் வரேன் நான் பார்த்தேன் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணு யாராவது இப்போ நான் சொல்ல முடியாது ஏய் ஒருத்தனை பார்த்தேன் வாடா சீக்கிரம் சொல்ல முடியாது சேரன் சேரன் ம் வெயிட் பண்ணு டேய் ஏண்டா என்னடா ஏய் வாடா பாடுறேன் என்னடா ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணாமல் என்ன பண்ணிக்கிறீங்க மக்கா என்ன ஏன்டா என்னாச்சு என்ன என்ன பிரச்சனை நானே வர வழியில் லைசன்ஸ் தான் போலீஸ் மாட்டின்னு ஓனாக கால் பண்ணுறேன் அவனை கால் பண்ணுறான் கால் அட்டன் பண்ண மாட்டேறீங்க அப்புறம் இவன் கால் பண்ணி இவன் வரான் எப்போ பார்த்தாலும் வக்கானு கேம் 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 விளாண்டிக்கிறீங்க டேய் சாரிடா என்ன சாரி எடா கையா டேய் சரி டேய் கேம்ன்றது ஒரு பொழுதுபோக்கு தான் அதே வக்கானு பொழுதன்னைக்கு விளாண்டிக்கிறீங்க
நாளைக்கு எனக்கோ இல்லை இவனுக்கோ ஒரு ஆக்சிடென்ட்டு, எங்கள் ஃபோன்லேருந்து உங்களுக்கு நம்பர் பார்த்துட்டு கால் பண்ணுறாங்க, அப்பயும் கட் பண்ணி விட்டு கேம் தான் விளையாண்டுருப்பீங்க. டேய் என்னடா ஏ சாரிடா, அப்படின்னா சாரி. ஏய் நான் ஒரு எட்டர். ஆமாம் நீ டீச்சர்கிட்ட நீ அப்ளை பண்ணியே, என்னாச்சு? இன்னும் கால் லெட்டர் வரல மச்சான், அடைய மாற்று மாதம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்டாக இருக்கும் போதே நீ ஓபி தான் அடித்தேன், டீச்சராக என்னத்தை கேட்க போறியா நீ? உங்கள் என்னாச்சு? ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுங்கண்டா, இப்போ தான் காலேஜ்லேயே அசை மாட்டேங்கிட்டு தான் வாங்கி பண்ணேன், இப்போ என்ன பண்ணி கேட்க போறியா நீ? இல்லைமாச்சா, கிரவுண்டுக்கு வெளியிலலாம் போனேன், அப்போ தான் என் ஃபோன் பண்ணி போலீஸ் மாட்டிட்டு ஃபைன் கட்ட சொன்னாங்க சொன்னான், அப்படியே அங்கே போயிட்டேன். அதான் அப்படி இங்கே வந்துட்டேன். சரி நாளைக்கு வேலையிலாமா? ம், நாளைக்கு வேலை அங்கே வேலையிலாம். நான் அப்படியே கதை ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஏய் வரதுலாம் பிரச்சனை இல்லை, அங்கே வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் சொன்னேன் வச்சுக்க, நான் அப்படியே கிளம்பி போயினே இருப்பேன் சொல்லிட்டேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டா. ஓகே ஆ ஆ சரி ஓகே. விளையாட வந்துருக்கோம். இல்லை சாப்பிட வந்துக்கிறோம், போகிறம்போது பின்ன எதுக்கு வந்துக்கிறாங்க, விளையாட தான் வந்துக்கிறாங்க. டேய் கந்தேங்கடா, ஒன்று கண்டா கால் பண்ணி வர சொல்லி செய்கிறோம். நாங்களும் சொல்லலாம் தான். டேய் மச்சான் நீ தட்லி ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன்னா இந்த பாரு நல்லா பண்ணியிருக்காண்டா. ஹலோ ஹலோ, எங்கடா இருக்க? வந்துட்டு இருக்கண்டா. ஏண்டா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? இல்லைடா ஷார்ட் ஃபிலிமுக்கு வேறு பசங்களை ரெடி பண்ணியிருந்தேன்டா, கடைசி நேரத்தில் அவனுங்க வரலன்ட்டானுங்கடா, ஷார்ட் ஃபிலிம்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டானுங்க. ஸோ அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே கடுப்பாக இருக்குடா. நீ வாடா வேறு பசங்க ரெடி பண்ணலாம். நீ வா ஃபஸ்ட்டு. இல்லைடா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதே விட்டுலான் இருக்குண்டா. சிவகாத்திலே இருக்கா? நான் பார்த்துக்கிறேன்டா, நீ வா ஃபஸ்ட்டு. சரி ஓகேடா வரண்டா. பாய். என்னது அவன் ஏன்டா திருந்தனும்? அவனை தப்பான திருந்ததுக்கு இல்லை, எனக்கு புரியல. ஒருத்த வந்து தன் ட்ரீம்க்காக உழைச்சான்னா ஒன்றே அவன் டைம் வேஸ்ட் பண்ணுறான், எப்போ திருந்த போகிறான் தெரியல முடிவு பண்ணுறீங்களா? இப்போயே சொன்னீங்களே அட்லே வந்து பெரிய ஆளுந்து காரணம் திறமை தான், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தாரு வந்தார்னு சொன்னீங்களே, ஒத்துக்கிறேன் திறமையால் தான் வந்தார் ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் திறமையால் மட்டும் வரல, அவருடைய ஃப்ரெண்ட் சிவகார்த்திகே இன்னும் பிடிச்சத்தை கொண்டு போய் கதை சொல்ல வச்சார். ஸோ ஒரு பெரிய ஆளானது காரணம் அவர் ஃப்ரெண்டும் தான், அவ்வளோ பெரிய ஆளுக்கே ஃப்ரெண்டு ஹெல்ப் தேவைப்படும் போது நம்மளாம் எந்த பக்கம் வேண்டாம். அட்லீஸ்ட் நம்ம கந்தன் என்ன கதை வச்சுருக்கான், என்ன ஐடியாவில் இருக்கான் கேட்டிங்களா? இல்லை. நாங்கள் தானே ஹெல்ப் பண்ணுமா கேட்டிங்களா? அதுவும் இல்லை. ஆ உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஒருத்தன் தன் லைஃப் இது தான், தன் லைஃப் அச்சீவ் பண்ண பொறுத்து இது தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா அதை பெற்றவங்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து தான் சொல்லுவான். ஆனால் நம்மளை பல பேர் என்ன பண்ணுவோம், அது உனக்கு வராது வேணாம் 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 வேணான்னு சொல்லி அவனுக்கு அவன் மேலே இருக்க நம்பிக்கையே போக வச்சுருவோம். இதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? இதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமலே இருக்கலாம்டா. ஹாய்டா வாங்கடா விளாடலாம். விளாடலாம்டா, ஷார்ட் ஃபிலிம் சொன்னல ஃபஸ்ட்டு பண்ணலாம்டா. என்னடா சொல்கிற, 2 மந்த்ஸ் டைம் இருக்குல்லடா, அது வந்து பண்ணலாம்ல? பண்ணலாம்டா, ஓகே கண்டிப்பாக பண்ணலாம்டா வாடா. மண்ணோட கனவு சின்னதோ பெருசோ அவனால் முடியுமோ முடியாது, நம்மளால் அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியலனாலும் பரவாயில்லங்க, அவனை டிக்ரேஜ் பண்ணாமல் என்கரேஜ் பண்ணலாமே. ஓகே கட் பண்ணா சொல்லு சத்தி.
கிருஷ்ணடா என்ன பண்ற அத சொல்லும்போது போற ஹலோ ஏண்டா ஓகே இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்னா சிவகார்த்திகேயன் என் நட்பு என் நண்பன் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போய் எனக்கு கதை சொல்ல சொன்னால் எனக்கு அட்லியாக நான் நிற்கிறேன்.